கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பர்மா காலனி பகுதியில் உள்ள நகராட்சி முஸ்லீம் கொடிமரத்து பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறைவட உள்ள இறுதிக்கட்டத்திலும் ஏராளமான வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், உங்களிடம் உள்ள விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக, நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், அதாவது இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெறக்கூடிய நிலையிலே ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். மறுபுறம் பார்த்தோமெனால் கைகளிலே குழந்தைகளோடு வந்திருந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக ஏராளமான இளைஞர்களும் இந்த வாக்குப்பதிவு நிறைவு செய்யக்கூடிய நிலையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம காண முடிகிறது. குறிப்பாக விருதுநகரை பொறுத்தவரை பார்த்தோமேனால் 27 வேட்பாளர்கள் இங்கே களம் காணக்கூடிய நிலையிலே பாஜக, அதிமுக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடக்கூடிய நிலையிலே வேட்பாளர்களுக்காக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய ஏராளமான பெண்களும் ஆண்களும் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு மையங்கள் முழுவதுமாகவே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலுமே கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்து வரக்கூடிய வேளையிலே காவல் துறை பாதுகாப்போடு இந்த வாக்குச்சாவடி மையங்களிலே பதிவு செய்யக்கூடிய அனைத்து அரங்கங்களிலுமே ஏற்கனவே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் தற்போது காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்தோம் எனால் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் நீண்ட வரிசையில், அதாவது வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு 6 மணிக்கு நிறைவடக்கூடிய நிலை இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றும் வண்ணமாக இந்த பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பெருமக்களுமே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. மொத்தத்தில் பார்த்தோம் எனால் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலே காலை முதலாகவே நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த பகுதி மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. நன்றி நவநீத கிருஷ்ணன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.